ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்லாவோட கதை முல்லாவும் நம்ம தெனாலிராமன் மாதிரியே புத்திசாலியான ஒருத்தர் தான் ஆனால் கொஞ்சம் காமெடி பண்ணுவார் அவரை பற்றின ஒரு கதை பார்ப்போமா இப்போ தலைப்பு யானைக்கு வந்த திருமண ஆசை ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தாராம் அவர்கிட்ட ஒரு யானை இருந்துச்சான் மன்னருக்கு அந்த யானைன்னா ரொம்ப பிடிக்குமா அந்த யானை மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாராம் ஆனால் அந்த யானை பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் வயல்லெல்லாம் இறங்கி அந்த பயிர்களையெல்லாம் மிதித்து பாதி சாப்பிட்டு பாதி மிதித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருந்துச்சான் இதனால் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசர்கிட்ட வந்து இது மாதிரி உங்கள் யானை வந்து எங்கள் வயலெல்லாம் நாசம் பண்ணிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதை கேட்டவுடனே அரசருக்கு கோவம் தான் வருமா என்னோடய செல்லை யானையை பற்றியா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் திட்டி அனுப்பிச்சிடுவாராம் அரசரை எதிர்த்து பேசுறதுக்கோ எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குமா சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வருத்தத்தோடு திருப்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்களாம் வழியில் முல்லா பார்த்துட்டு ஏன் இப்படி வருத்தமாக வரீங்க அப்படின்னு கேட்பாராம் உடனே எல்லோரும் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களாம் அதுக்கு முல்லா சொல்லுவாராம் அடுத்த தடவை யானை உங்கள் வயலுக்கு வந்துச்சுன்னா அதை பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டி போட்டுருங்க அப்படின்னு முல்லா சொல்வாராம் இதை கேட்ட மக்கள் எல்லாம் பயந்து போய் ஐயோ அரசரோட யானையாக கட்டி போட சொல்கிற முல்லா அரசருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் முல்லா சொல்வாராம் அரசர் கேட்கும்போது முல்லா தான் யானையை கட்டி போட சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முல்லா போயிடுவாராம் மக்களும் அதே மாதிரி யானை அடுத்த தடவை வரும்போது அதை பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சிருவாங்களா இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்ச உடனே அரசர் முல்லாவை வர சொல்வாராம் முல்லா வந்த உடனே கோபமாக முல்லாவை பத்து கேட்பாராம் யாரை கேட்டு நீ என்னோட செல்ல யானையை மரத்துல கட்டி போட சொன்ன அப்படின்னு உடனே முல்லா சொல்வாராம் ஐயோ மன்னா உங்கள் யானையை போய் நான் மரத்துல கட்ட சொல்வனா உங்கள் யானைக்கு கல்யாண அரசை வந்துருச்சு அது ஒரு பெண் யானையை தேடிட்டு இருந்துச்சு அதனால தான் அதை கட்டி போட்டுட்டு நானே ஒரு பெண் யானையை தேடி கூட்டு வந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு முல்லா சொல்வாராம் உடனே அரசர் என்னது யானைக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சா என்ன சொல்கிற முல்லா யாரை ஏமாத்துற அப்படின்னு கோபமாக கேட்பாராம் உடனே முல்லா இருந்துக்கிட்டு நிஜமாக அரசரே உங்களுக்கு சந்தேகம் இருந்தனா நீங்களே வந்து உங்கள் யானைக்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாராம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் முல்லா கூட அரண்மனையை விட்டு கிளம்பிடுவாராம் வர எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவாராம் ரெண்டு பக்கமும் யானை வந்து வயல்களை எப்படியெல்லாம் மிதித்து நாசம் பண்ணியிருக்குன்னு அரசர் பார்த்துக்கிட்டே வருவாராம் தான் அவருக்கு புரியுமா அரண்மனையை விட்டு நம்மளை வெளியில் கொண்டு வந்து யானை செஞ்சதெல்லாம் பார்க்க வைக்க தான் இந்த முல்லா வந்து இந்த தந்திரத்தை கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் வந்துட்டு காவலர்களை கூப்பிட்டு யானையை கொண்டு போய் நம்ம அரண்மனையில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலினால் நஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்து பணம் கொடுத்து உதவி பண்ணுவாராம் முல்லாவோட தந்திரத்தை பாராட்டி முல்லாவுக்கும் பரிசுகள் கொடுப்பாராம் என்ன குட்டீஸ் இந்த முல்லாக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அடுத்த முல்லா கதையோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாய் குட்டீஸ்